வருவாரு, அவர்கிட்ட சொல்லு. ஏய் இறங்கடா வளர்த்து கட்டவனே. ஏய் பாக்குவாடா தலை முட்டுற போது. ஏண்டா நீயா வந்திருக்கணும், நான் வந்து உனக்கு கூட்ட வர வேண்டியிருக்கு. ஒரு குட் நியூஸ் ஆமா சொல்ல போறேன். வாங்க தம்பி வாங்க. வணக்கம். நாராயணா வண்டி எடுத்து செட்டில் விடுறேன். வரும்போதே உன் ஒய்ஃபையும் கூட்டு வந்துருக்கலாம். நம்ம ப்ரோக்ராம் படி நாளைக்கு தாண்டா பொண்ணு பார்க்க வர சொன்னேன், அதான் அவளை கூட்டி வர்றார். அம்மாடி மாமா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. போ நான் பாத்துக்கிறேன் போ. விழு அம்மணி, உன் மனம் போல மாங்கலி அமையணும். பதினாறும் பெத்து பெருவாழ்வு வாழணும். என் மகன் ரொம்ப கொடுத்து வச்சவன், மகராசியா வாழம்மா. ஏ ராஜசேகரா வர்றேன்டா. சரிடா அம்மா வர்றம்மா. அம்மணி வர்ற அம்மணி. கொஞ்சம் பேசணும். நான் ரொம்ப பேசணும். நான் அமெரிக்கா போலப்பா. நீ அமெரிக்கா போற? அமெரிக்காவில் உள்ள நம்ம கவுண்டர் மகன் தான் என்னுடைய வருங்கால மாப்பிள்ள. அப்பா என் மனசுல ஒருத்தர. நீ உன் மனசை பத்தி பேசிட்டு இருக்க. நான் என் மானத்தை பத்தி பேசிட்டு இருக்க. அப்பா அப்ப நான் இல்லைன்னா அவரு. தெரியும், நீ இல்லைன்னா அவ செத்து போயிடுவான். இந்த கல்யாணம் நடக்கலன்னா உங்க அப்ப செத்து போயிடுவான். என்னால யாரும் சாக வேண்டாம், நானே சேர்த்து போறேன். அதை செய். ஒரு நாள் கருமாதி ஒரு நாள் காடாத்து. அதை செஞ்சுட்டு கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருப்பேன் தவிர ஒரு களப்படுக்கிறவன் முன்னாடி கை கட்டி நிக்க மாட்டேன். இம்பாசிபிள். பாப்பா ப்ளீஸ், இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு வச்சிக்கப்பா. இது வரைக்கும் நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் செஞ்சு வச்சேன். ஆனா நான் ஆசைப்பட்டது இது ஒண்ணுதான். கௌரி கிளம்புறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க. கௌரி நம்ம குடும்பத்துக்கே ஒரே பொண்ணு. இந்த ஆஸ்தி சொத்து சுகம் எல்லாத்துக்கும் அவ ஒரே வாரிசு. அவ ஆசைப்பட்ட மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன்பா. உங்க பொண்ணை எப்படி எல்லாம் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி என் பொண்ணைய நான் வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன். சொன்னதை செய்ய. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வரும்போதெல்லாம் ஏதோ கள்ளங்க படம் இல்லாம பழகுறான்னு நினைச்சு யாரும் உன்னை கேவலமா பேசக்கூடாதுன்னா உன்னை படிக்க வச்சேன். ராசமா புள்ள இம்போட்டு படிச்சோ என்ன அடக்கமா இருக்குதுன்னு எல்லாரும் சொல்றத கேட்கும்போது நான் பட்ட கஷ்டம் எல்லாம் ரொம்ப சாதாரணமா தெரியுதுப்பா. இப்ப ராசமா புள்ள இப்படி பண்ணிட்டானே சொல்லிட்டா ஐயா என்னால தாங்க முடியாது. ஐயா நீ படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் என்ன காப்பாத்த வேண்டாம். ஐயா நீ நல்லா இருந்தா போதும். அன்னைக்கு நானும் வயக்காட்டுக்கு வேலைக்கு வரேன்னு சொன்னப்ப நான் பட்ட கஷ்டத்தை நீயும் படக்கூடாதுன்னு ஐயா வேண்டாம்னு சொன்ன. நீ சரின்னு சொல்லு, உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து. அம்மா வேண்டாயா, குடிசில இருக்க நமக்கு வேண்டாயா. அவங்க எங்க நாம எங்க? Thank you.
என்னம்மா போன உடனே திரும்பி வந்துட்டேன். அப்பாளுக்கு வேற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க, எனக்கு ராஜா வேணும். அவரே இனிமே ஏதாவது பேசுனேன் ஜாக்கிரத. யார் ராசம்மா? ஐயா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் போது உனக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். உன் பிள்ளைய காதலிச்சதுக்காக என் பொண்ணு ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு உன் வீடு தேடி வந்திருக்கா. இதுவே நான் பெத்த பொண்ணா இருந்தா உன்கிட்ட முறப்படி பேசி இவங்க கல்யாணத்தை எப்பவோ முடிச்சிருப்பேன். இப்ப இருக்கிற நிலைமையில நான் உட்கார்ந்து பரிசம் போட முடியாது. குழிசையோ கூட அவ உன் மகன் கூட வாழ முடிவு எடுத்துட்டா, அவளை நீ மருமகளா ஏத்துக்க. நீங்க சொல்றதெல்லாம் வாய்ப்பேச்சுக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கும் வழிமுறைக்கும் ஒத்து வராதுங்க. உங்க தம்பி குணம் இந்த ஊருக்கே தெரியும். அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா இதுங்க ரெண்டுத்தையும் குறுகி சொல்ற மாதிரி சுட்டு கொண்டுடுவார். நாங்க எங்கேயாச்சும் போயிடுறோம் ஐயா, எங்களை விட்டுருங்க. எனக்கு என் புள்ள வேணும். ராசம்மா ராசம்மா உன் புள்ளதான் உனக்கு பெருசுன்னு சொன்னியே, இப்போ உன் புள்ள வேணுங்கிறதுக்காக உன் காலை பிடிச்சு கிடக்குறான். இவங்க ரெண்டு பேரும் நினைச்சிருந்தா காதலிச்ச மறு நிமிஷமே கல்யாணத்தை பண்ணிருக்கலாம். உனக்கு இருக்கிற பயம் என்ன? ஏழப்படக்கார ஏற்றத்தாழ்வு தானே, அது உனக்கும் எனக்கும் தான். காதலுக்கு முன்னாடி நடக்க போறது எதுவா இருந்தாலும் அது விதிவிட்ட வழி. கௌரி
ராஜசேகரா, ராஜசேகரா, வேண்டாம்டா, நான் சொல்றதை கேளு, வேண்டாம். எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. இப்போ சொல்றேன், ஒரு நாள் கருமாதி, ஒரு நாள் காராத்து. அத செஞ்சாலும் செய்வேன், தவிர இந்த களை பிடிக்கிற முன்னாடி கை கட்டி நிக்க மாட்டேன். அவ உன்னையே விட்டு விட்டு வந்துட்டா, இப்ப ஏன் பொண்ணுடா அவ? அட, பிள்ளைய பெற்ற வேணாம், பிள்ளையே பெறாதவனே. பிள்ளைய பெற்று வளர்த்துட்டா அந்த அருமை அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். நீ அவனை விட்டுற. என்ன இருக்கு, எல்லாரும் சந்தோஷமா ஜாலியா சிரிங்க.